காரைக்கரங்களை முடித்துக் கொண்டு கைலாய் அந்த வறுமை ஞானம், வறுமை காட்சி, வறுமை இன்பம், வறுமை ஆற்றி நாம் உண்மை தோற்றமை ஆகியமை இடையும் சொல்லக்கூடிய எட்டு குடும்பங்களை இஸ்ராய பரமசுவரை பார்த்து ஆசி பெற்று நெஞ்சு சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவர்களா சுட வச்சார். கோர்மா வராகா வராமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கி என்று சொல்லக்கூடிய தத்தவதாருடைய அவதார புருஷன் பார்க்கடல் வாசன் பரநாமன் பாதம் போட்டி அமர்நாசியுடைய புகழ் கல்வி வெளியே வெட்டி நமக்கு பொன் நெய் நல்கும் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயமை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்கள் கல்விபடியாக்கப்பட்ட மகாலட்சுமி கடமொழிங்கி அமர்நாசி பெற்ற பின் ஆழத்திலே வாயு மறுபடியும் ஒரு கழகம் செய்யாவிட்டால் என் அண்ணன் தக்க நினைக்கின்ற சாபம் முதல் ஓட்ட விழாமல் ஒரு நாளைக்கு கூடாது என்ற சாபத்தையும் வெட்டப்பட்டார். ஒரு நினைப்போடு
குலமும் குலமும் முகமதும் வாச்சதல கொளியர் அரவேகிர பேரரத்த மூலாதன சுவாதிசீரன மணிபுரகம் அடாகத வசூதி அங்கே சொல்லப்பட்டு ஆராதனங்களை மையமாக கொண்டு அவனரித்து உமை விழுந்த வச்சிருந்து நெட்டிக்கண்ணன் தோட்டத்தை வெட்டி வேலன் கண்ணன் கடமன் காத்தியன் குமரன் சிறுவர்கள் பால்மர்கள் செந்தில் வல்லவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றானே ரமையான இடம் சிறப்பான இடம் நல்லதொரு கழகம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். அதுவும் குறிஞ்சி நிலம் அதுவும் புஞ்சை நிலம் என்றே இடத்திற்கும் நிலத்திற்கும் ஒற்றுமை உண்டு என்பதனுடைய அடிப்படையில் எடுத்துக் கொண்டிருக்கும் சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு நமது செட்டியவட்டியைச் சேர்ந்த நாட்டாமை சரவணன் அவர்கள் ரூபாய் 20 அன்பளிப்பா வழங்கியிருக்கிறார்கள். எனக்காக அன்பளி பணிய வாரி வழங்கிய அருமைக்குரிய உள்ளத்திற்கு எனது சார்பும் கடை குடும்பத்தின் சார்பும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சத்த வரல
மணிமுத்து சீன் கட்ட மட்டும் வந்தியா போய உண்மையாவே ரோசமானவனா இருந்தா இந்நேரம் என்ன செஞ்சிருப்பேன்? தற்கொலை பண்ணுங்க. இந்த வார்த்தை சொன்ன என்ன செஞ்சிருக்கேன்? போற முடியாது, போயாமா. நாகரிகத்தை பாத்தீங்களா, என்ன நாகரிகம், என்ன அருமையான ஒரு சிறப்பான நாகரிகம் இருக்கட்டும், இதுதான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள பாணி அது, அதனால அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். என்னைக்குமே அவரை நான் தரப்புற பேசினதில்லை, எந்த மேடையிலையும் அவரை வாங்க போங்குங்கிற வார்த்தை தவிர வேற வார்த்தை பேசினதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கோமாளி வேஷம், கோமாளியாக முதல் முதல் அவதாரம் எடுத்தவர் பார்த்தே மகாவிஷ்ணு. அனுதினமும் ஓணமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தவிர மற்ற மந்திரம் சொல்வது கிடையாதுனா, அப்படி இருக்கக்கூடியவன் இவரை பார்த்து அவே வேணும் பேசலாமா? பேசவே கூடாது, அவருக்குன்னு தனிப்பட்ட மரியாதை. ஏன்னா இப்படிதான் அவர்களை வரவேற்க வேண்டும் என்பது இருக்குது. அவர் மகாவிஷ்ணு சமமானவர், என்னைக்குமே அவரை தரக்கூட நான் பேசினதே இல்லை. அதுபோல வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனைவருமே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆனால் காரணம் வேற எதுவுமே கிடையாது. அதனால அவங்க என்னை தம்பினால ஏத்துக்கிட போறேன், என்னை சின்ன பையனால ஏத்துக்கிட்ட போறேன். எல்லாம் கேட்டுருந்தேன் பப்பங்காரையும் நான் பார்க்கறதே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவருக்கு எனக்கு அவர் வாத்தியாரா, அவருக்கு நான் சிசிய பிள்ளையா இருக்கட்டுமே. ஏன் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வாத்தியாரா? ஏன் சிறப்பு தானே அந்த உலகத்துல யாரு யார சொன்னா என்ன நன்மைனா அவர் எனக்கு வாத்தியாரா இருந்திருப்பார். ஏதோ ஒரு காரணத்துல வாத்தியாரா இருப்பார், ஏன்னா அவருக்கு எந்த கெட்ட உலகமும் கிடையாது. அதனால அவர் வாத்தியாரா இருந்திருப்பாரு. நான் சிசிய பிள்ளை இருந்திருப்பேன். ஒரு வாத்தியார் எப்படிப்பட்டவரோ அது மாதிரி நான் சிசிய பிள்ளை இருக்கிறேன். மானம் கட்டவே வெக்கம்லாம் வந்துகிட்டேன், வெள்ள ஆம்பளையாவே அந்த அறிவு விட்ட நாய் அப்படின்னு யாரும் அவரை பார்த்து பேசிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் முதல்ல அவரை வாங்க போகணும்னு பேசுறேன். சிறப்பு கழிச்சிட்டு உடனே அடிச்சா என்ன? யாரும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு நாரதரை பார்த்து சின்ன பையன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டானேன்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிடக்கூடாது. இவனுக்குலாம் வெக்கமே இருக்காது. அவருக்கு ஏன் இந்த மானம் கட்ட தினத்துக்கு ஒரு ஆண்மகன் வீரத்தன்மை அவருக்கு பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானே, இவனெல்லாம் வர வைக்கலாமா? இறைவன் முதல்ல எழுதிடுவார் இவனுக்கு இந்த வேலைதான் சொல்லி. அப்ப எனக்கு நாரத வேஷத்தை கொடுத்தது மாதிரி அவருக்கு பப்பன் வேஷத்தை கொடுத்துருக்காரு, என்ன காரணம்? ஏன் பொம்பளை பிள்ளை வேஷம் போடுவார் பாருங்க. சத்தியமா சொல்றேன், உடம்புல ஒட்டு முடி துணுண்டு ஓட இல்ல, எங்கேயுமே முடியல, தலைய தவிர வேற எங்கேயுமே முடியல. போய் பாருங்க, உண்மையாவே நான் சொல்றது பொய்யா இருந்தா ஒரு சிலர் வலிச்சு விட்டுறாங்க. சத்தியமாக அந்த வேலையே இல்ல, உரிச்சு விட்ட கோழி மாதிரி உடம்புல எங்கேயுமே ஒரு ரோம் இல்ல. ஆம்பளைன்னா இருக்கேன், இவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான் பாருங்க. நான் பொய் சொன்னாலும் இப்ப இல்ல, நீங்க எத்தனை வருஷ காலம் இல்ல தெரியும். அப்படி போட்டி எனக்கே கொஞ்ச நாள சந்தேகமா தெரியும், இவன் என்ன ஆம்பளையா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் இருக்கு. இவன் வெளியில வரட்ட, இன்னைக்கு அதை கூட நிரூபிச்சிருவோம் உண்மையா பொய்யா என்பதை. அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. எப்படி இருந்த வள்ளி இருப்பதை முருகப்பெருமான் தெரிவிக்கிறான், எப்படி அதோ வருகிறாரே முருகப்பெருமான் கையில ஒரு வேலி நீ ஏதோ
அவையில்லாம வாடவே. நான் பாடும்போது பருவம் அங்கையாக அமர்ந்திருக்கின்றார் சோ போட்டுக் கொண்டு